சென்னை தேனாம்பேட்டை எல்டம் சாலையில் போதை கும்பல் அரசு பேருந்தை வழிமறித்து அதன் மீது பட்டாசை கொளுத்தியதோடு கடைகளை மூடச்சொல்லி அட்டூழியத்தில் ஈடுபட்ட பரபரப்பு வீடியோ வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், அட்டூழியத்தில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரம். சென்னை தேனாம்பேட்டை எல்டம்ஸ் பகுதியில் வசித்து வரக்கூடிய நபர் ஒருவர் துக்க நிகழ்வு நிகழ்ச்சியானது நேற்று முன்தினம் நடந்துள்ளது. அங்கு அந்த துக்க நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் பலர் அந்த பகுதியில் இரவு நேரங்களில் அந்த எல்டம் சாலை வழியாக வரக்கூடிய மாநகர பேருந்துகளை வழிமறித்து பட்டாசு வெடித்து பயங்கர ஒரு அடாவடி செயலில் ஈடுபட்ட வீடியோ காட்சியானது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக இந்த இணையத்தில் வைரலான இந்த வீடியோ காட்சியினை அதே நண்பர்கள், அதாவது பட்டாசு வெடித்து அந்த பகுதியில் உள்ள கடைகளை முழுவதுமாக மூடச் சொல்லி அட்டூழியத்தில் ஈடுபட்ட இந்த நபர்கள் தங்களுடைய செல்போனில் அதன் குறித்த வீடியோ காட்சியை பதிவு செய்து அது தொடர்பாக கிடைக்கப்பட்ட வீடியோ காட்சியின் அடிப்படையில் தேனாம்பேட்டை போலீசார் சதீஷ் மற்றும் உதயா ஆகிய இரண்டு நபர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது, மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இருவர் மீதும் 75 வழக்கு பதிவு 75 அப்படின்ற அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு எச்சரித்து அனுப்பியதாக காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்டம் சாலையில் நேற்று முன்தினம் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அந்த உயிரிழந்த துக்க நிகழ்வில் கலந்து கொண்ட அப்பகுதியைச் சேர்ந்த 10 மேற்ற வாலிபர்கள் அப்பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளை மூடச் சொல்லியும் அங்கிருந்த இருசக்கர வாகனங்களை சாலால் எட்டி உதைத்த காட்சிகளை அவர்கள் நண்பர்களே இந்த வீடியோவை பதிவு செய்து அவருடைய ஸ்டேட்டஸ் என்ற சொல்லக்கூடிய மொபைலில் வைத்திருந்ததாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த வீடியோவை ஆதாரமாக வைத்து தேனாம்பேட்டை காவல்துறையினர் சதீஷ் மற்றும் உதயா ஆகிய இரண்டு பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததாகவும் இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையின் அடிப்படையில் இது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ள காவல்துறையினர் இந்த வீடியோ காட்சியானது இணையத்தில் வைரலாகி வரக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் இடையூறு வகையில் விளைவிக்கும் வகையில் இது போன்ற நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை சார்பில் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இது போன்ற அசம்பாவித சம்பவங்கள், அதாவது ஒரு மாநகர பேருந்து வரும்போது அதனை வழிமறித்து பட்டாசு கொளுத்தி பொதுமக்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கக்கூடிய வீடியோ காட்சியில் மட்டுமல்லாமல் அந்த மாநகர பேருந்து முன்பக்க கண்ணாடியில் ஏறிய நபர் ஒருவர் அந்த மாநகர பேருந்து கண்ணாடி தட்டியபடி அங்கிருந்து கீழே குதிப்பதும், அது மட்டுமல்லாமல் மற்றொரு வாலிபர் ஒருவர் சாலை ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை எட்டி உதைப்பதும் போன்ற வீடியோ காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் பங்கம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை தெரிவித்திருந்த நிலையில் தேனாம்பேட்டை பகுதியில் அந்த இரண்டு நபர்கள், அதாவது அட்டூழியத்தில் அடாவடியில் ஈடுபட்ட சதீஷ் மற்றும் உதயா ஆகிய இருவரை போலீசார் சிறிய அளவிலான வழக்கு பதிவு செய்தது மட்டுமல்லாமல் எச்சரித்து அனுப்பியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.